ஜெஃப்னாகலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 27/7/2022 அன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, சர்வகட்சி அரசாங்கத்தில் சஜித் தரப்புக்கு 8 அமைச்சுகள், திரைமறைவில் பேச்சு ஆரம்பம். சர்வகட்சி அரசாங்கத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 8 பேருக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுகள் வழங்கப்பட உள்ளன. இது தொடர்பான பேச்சு நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகின்றது. கோத்தபாய ராஜபக்ச பதவி விலகியதை அடுத்து 8வது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக ரணில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 18 பேரை கொண்ட இடைக்கால அமைச்சரவையொன்று அவரால் நியமிக்கப்பட உள்ளது. அத்தற்போது சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கும் பேச்சு இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையிலேயே சர்வகட்சி அரசாங்கத்தில் சஜித் தரப்பைச் சேர்ந்த 8 பேருக்கு அமைச்சு பதவியை வழங்குவதற்கு பேச்சு நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜேவிபியினரையும் அமைச்சரவையில் உள்வாங்குவது தொடர்பிலும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. அடுத்தடுத்த நாட்களில் இது தொடர்பான பேச்சுக்கள் தொடர உள்ளன என்றும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலுக்கு மோடி வாழ்த்து. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாழ்த்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக ரணில் தெரிவு செய்யப்பட்டமைக்கு இந்திய பிரதமர் வாழ்த்து தெரிவிக்காமல் பல்வேறு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையிலேயே ரணிலை வாழ்த்து கடிதம் ஒன்றை மோடி அனுப்பி வைத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நிதி அமைச்சராக கர்ஷடி சில்வா. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கர்ஷடி சில்வா நிதியமைச்சராக பொறுப்பேற்குமாறு பேச்சு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகின்றது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்குரிய பேச்சு நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்திக்கு கனதியான சில அமைச்சுக்கள் வழங்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. பொருளாதார நிபுணரான கர்ஷடி சில்வாவை நிதியமைச்சராக நியமிப்பதற்கான பேச்சு இடம்பெற்று வருகின்றன என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாடாளுமன்றத்தில் மக்களின் கோரிக்கையை எதிரொலிக்க சிறப்பு குழு, தேசிய மக்கள் பேரவையை நிறுவினார் சஜித் பிரேமதாச. மக்களுக்காக மக்களால் முன்வைக்கப்படும் முன்மொழிவுகளை நாடாளுமன்றத்துக்கு எடுத்து சென்று அவர்கள் சார்பாக தலையீடு செய்வதற்குரிய உகந்த முயற்சிக்காக தேசிய மக்கள் பேரவை அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாச. இது தொடர்பில் அவர் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் மேலும் தெரிவித்ததாவது, ஒருவர் பொது தேர்தலில் அல்லது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று 5 வருடங்களுக்கு ஒரு முறையே மக்களிடம் செல்கின்றார். பங்கேற்பு ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முறையான வேலை திட்டமின்மையே மக்களின் துயரங்களுக்கு காரணம். எனவே ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையே சீரான கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும். அதனூடாக தவறான பாதையில் பயணிக்கும் ஆட்சியாளர்கள் நேரான பாதைக்கு செல்வார்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் காலங்களில் மட்டும் மக்களிடம் செல்வதை எல்லா காலங்களிலும் பங்கேற்பு ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதைத்தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களும் கோருகின்றனர். 74 ஆண்டுகால ஆட்சியை குற்றஞ்சாட்டும் 225 பேரும் ஒன்றே என கோரும் இந்த தருணத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தை அனைத்து கட்சிகளையும் இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பேரவையாக மாற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் ஏற்பாட்டாளராக திஸ்ஸ அத்தநாயக்க மற்றும் செயலாளராக முஜிபூர் ரஹ்மான் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் பேரவை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2 மணிக்கு கூடும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மக்களான இல்லாத ஆட்சி, தேர்தலுக்கு உடனே செல்க, மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்து. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய 2 தேர்தல்கள் மூலமும் பெற்றுக்கொள்ளும்படி இருந்த மக்கள் ஆணை தற்போது இல்லாமலாகிவிட்டது. அதனால் நாடாளுமன்ற தேர்தலை விரைவாக நடத்தி மக்கள் ஆணைப்படி ஆட்சியை முன்னெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். 2019 ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் 2020 ஆண்டின் பொதுத்தேர்தல் ஆகிய 2 தேர்தல்கள் மூலமும் அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருந்த மக்கள் ஆணை தற்போது இல்லாமலாகி இருக்கின்றது. அதனால் நாடாளுமன்ற தேர்தலை விரைவாக நடத்தி புதிய மக்கள் ஆணைக்கு இடமளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாடாளுமன்றத்தின் அமர்வுகளை அமைச்சர்கள் தவிர்க்க கூடாது, ஜனாதிபதி ரணில் கிடுக்கு பிடி. நாடாளுமன்ற அமர்வுகளை அமைச்சர்கள் தவிர்க்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை அமைச்சர்களுக்கு பிறப்பித்துள்ளார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையின் முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பிலேயே ஜனாதிபதி இந்த உத்தரவை தொடர்பில் தெரிவித்துள்ளார் என அமைச்சரவையின் பேச்சாளர் பந்திர குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் கேள்விகள் தொடர்பில் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெறும் போது அதில் அமைச்சர்கள் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு விடயதானம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்படும் போது சபை முதல்வர் அல்லாமல் அந்த விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சரே பதில் வழங்க வேண்டும். அதிகபட்ச ஒழுக்கத்துடன் நாடாளுமன்ற அமர்வை முன்னெடுத்துச் செல்வதற்கு ஆளுந்தரப்பினர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, போராட்டக்காரர்கள் மீதான துன்புறுத்துதால் பேரதிர்ச்சி, படையினரின் அராஜகத்தை கண்டிக்கின்றனர் புத்திஜீவிகள். அமைதி வழி போராட்டக்காரர்கள் அறுவர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு ரயில் தண்டவாளத்தில் முழங்காலால் நடக்கவிடப்பட்டு அவர்கள் மயங்கி விழும்பறை படையினரால் துன்புறுத்தப்பட்டமை தம்மை பேரதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது என்று தெற்காசியாவைச் சேர்ந்த 150-க்கும் அதிகமான புத்திஜீவிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் உள்ளதாவது, இலங்கை மற்றும் தெற்காசிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பரந்தளவில் பணியாற்றும் புத்திஜீவிகளாகிய நாம் 2022 July 22 அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது படையினரால் மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான வன்முறை தாக்குதலை கண்டிக்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரூபவாகினிக்குள் நுழைந்தவர் கைது. இலங்கை ரூபவாகினி கூட்டு தாமனத்தினுள் கடந்த 13 அத்துமீறி நுழைந்து ஒளிபரப்பை சீர்குலைக்க முயன்ற தனிஸ் அலி என்ற நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரால் தேடப்பட்டு வந்த குறித்த சந்தேக நபர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக டுபாய் நோக்கி செல்ல முயன்ற போதே அவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன் பின்னர் அவர் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, ஜாழ்ப்பாணத்தில் நேற்று QRக்கு பெட்ரோல். ஜாழ்ப்பாணத்தில் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்றைய தினம் QR குறியீட்டுக்கு மட்டுமே பெட்ரோல் வழங்கப்பட்டது. July 31 பின் QR குறியீட்டுக்கு மட்டும் எரிபொருள் வழங்கப்படும். ஆயினும் 31 வரை நாடெங்கிலும் உள்ள சிபெட்கோ மற்றும் IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீட்டுக்கும் வாகன இறுதி இலக்கத்தின் அடிப்படையிலும் எரிபொருள் வழங்கப்படும் என்று முன்னதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே ஜாழ்ப்பாணத்தில் நேற்று பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 2 அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, கோத்தபாய பதுங்கவில்லை, மீண்டும் நாட்டுக்கு வருவார், அமைச்சர் பந்துல அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச வெளிநாட்டில் பதுங்கி தலைமறைவாகவில்லை, அவர் நாட்டில் சட்டபூர்வமாக வெளிநாடு சென்றுள்ளார் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் கோத்தபாய ராஜபக்ச நாடு திரும்புவார் என நம்பிக்கை வெளியிட்ட அமைச்சர் வரும் திகதி விவரம் குறித்த தகவல்கள் தனக்கு தெரியாது எனவும் அவர் கூறியுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசு தலைவர் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தகவல் வெளியிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, தொல்பொருள் திணைக்கள விசாரணை இன்று ஆரம்பம். ஜனாதிபதி மாளிகையில் உள்ள தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை சேதமாக்கியமை தொடர்பில் இன்று விசாரணை நடத்தப்படும் என தொல்பொருள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விசாரணைகளுக்காக மேல் மாகாண பிராந்திய அலுவலக அதிகாரிகளை கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் அனுர மனதுங்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மற்றொரு கருப்பு தினம் நாட்டில் பதிவாகி உள்ளது, சம்பிக்க ரணவக்க எடுத்துரைப்பு. தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் நாட்டில் மற்றொரு கருப்பு தினம் பதிவாகி உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2012 மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தால் பெற்றுக்கொண்ட 1 பில்லியன் புனைமொழி காலாவதியான போதிலும் அதற்கு செலுத்த போதியளவு பணம் கையிருப்பில் இல்லை. தவறான அபிவிருத்தி திட்டங்களுக்காக கூடுதல் வட்டிக்கு கடன் பெற்றுக்கொள்ளப்பட்டது. ராஜபக்சக்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 5 அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, ஓட்டோவுக்கு பெட்ரோல் போலீஸ் பதிவு அவசியம், அமைச்சர் காஞ்சன புதிய அறிவிப்பு.
முச்சக்கர வண்டி சாரதிகள் தமது பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் நிலையத்தில் பதவியை மேற்கொண்டு எரிபொருள் பெறுவதற்கான நிரப்பு நிலையம் ஒன்றை ஒதுக்கி கொள்ளுமாறு அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கோரியுள்ளார். ட்விட்டர் பதிவொன்றாகவே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் இதற்கான பதிவை மேற்கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மாத்திரமே எரிபொருள் பெற முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நாட்டின் பொருளாதார நிலைமை, இருதரப்பு உறவுகள் தொடர்பாக இந்திய தூதுவர் JVP-உடன் கலந்துரையாடல். இலங்கையின் பொருளாதார நிலைமை மற்றும் இருநாட்டு உறவுகள் தொடர்பாக இந்திய தூதுவர் கோபால் பாக்லேக்கும் JVP-யின் தலைவர் அன்றகுமார் திசநாயக்கவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லேவுக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்றகுமார் திசநாயக்கவுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. நாட்டின் பொருளாதார நிலைமை மற்றும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது என JVP-யின் தலைவர் அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி முதலீடுகள் தொடர்பில் பிரதமர் இந்தியர் உயர்ஸ்தானிகள் கலந்துரையாடல். இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான நேரடி முதலீடுகள் தொடர்பில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே இன்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்போது நாட்டில் புதுப்பிக்கத்தக்க சக்தி மற்றும் தொடர்ந்து உள்ளிட்ட போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க இந்திய உயர்ஸ்தானிகள் ஒப்புக்கொண்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, கோட்டாவை பதவி விலத்தும் போராட்ட பின்னணியாக சந்திரிகா செயற்பட்டார், விமானப்படை முன்னாள் அதிகாரி தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக வைக்கும் போராட்டத்தின் பின்னணியில் மூளையாக செயற்பட்டவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க என விமானப்படையின் முன்னாள் அதிகாரி கீர்த்தி ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு சிங்கள பௌத்த மக்கள் மீது கோபம் இருப்பதாகவும், காலிமுகத்திடலில் போராட்டம் என்பது போராட்டம் அல்ல, அது பயங்கரவாதம் எனவும் அவர் கூறினார். இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே கீர்த்தி ரத்னநாயக்க இதனை கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வலம்புரி பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, ரணிலுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும், சர்வகட்சி அமைப்பது தொடர்பில் அதிகாரபூர்வ அழைப்பு வரவில்லை, மனோ எம்பி தெரிவிப்பு. தேசிய அரசு அல்லது சர்வகட்சி அரசு அமைப்பது தொடர்பில் அரசிடமிருந்து எமக்கு இதுவரை அதிகாரபூர்வ அழைப்பு எதுவும் வரவில்லை. ஏனைய எதிர்கட்சிகளுக்கும் அதிகாரபூர்வ அழைப்புகள் வரவில்லை. ஆகவே அதற்குள் பேச்சுக்கள் நடக்கின்றன, அமைச்சர்கள் ஆகின்றார்கள் என்பவையெல்லாம் வெறும் சுவாரஸ்யமான செய்திகளாக மட்டுமே இருக்கின்றது. ஆனால் நாடு இன்று இருக்கும் அவதி நிலையில் ரணில் விக்ரமசிங்க அரசுக்கு நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அவகாசம் கொடுக்க வேண்டும், அவசரப்பட்டு எதிர்ப்பு அரசியல் ஆர்ப்பாட்டங்களை செய்யக்கூடாது. இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி ஊடகங்களுக்கு நேற்று தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வலம்புரி பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, மின்வெட்டு நேரம் மேலும் அதிகரிக்கப்படலாம், மின்சார சபை எச்சரிக்கை. 4ஆம் மின்வெட்டு நேரம் 3 மணித்தியாலங்கள் விடவும் விரைவில் அதிகரிக்கப்படலாம் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் தொழிற்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மின்சாரத்தை இடையூறாது விநியோகம் செய்வதற்கு போதிய அளவு எரிபொருள் கிடைக்கவில்லை என தெரிவித்து நேற்று முன்தினம் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே மின்வெட்டு நேரம் 3 மணித்தியாலங்களை விடவும் நீடிக்கப்படும் சாத்தியங்கள் வெகு அதிகம். மக்கள் நிபந்தனையை விடவும் மின்பலு துறையில் பாரிய நெருக்கடி நிலைமைகள் காணப்படுகின்றது. அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்ள முனைப்பு காட்டப்படுவதாகவும், மெய்யான பிரச்சனைகளுக்கு தீர்வுகான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் தொழிற்சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகைகள் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, கோட்டா பாதுகாப்பாக நாடு திரும்ப அரசு உடன் ஏற்பாடு செய்ய வேண்டும், அவரை இலக்கு வைத்து வெளிநாடுகளில் சட்ட ரீதியான நகர்வுகள், ஜனாதிபதி சட்டத்தனி மனோகர டி சில்வா கூறுகிறார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பாதுகாப்புக்கான பொறுப்பிலிருந்து அரசாங்கம் தன்னை விலக்கி வைத்திருக்க முடியாது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர டி சில்வா திங்கட்கிழமை புதிய நிர்வாகத்திற்கு நினைவூட்டியுள்ளார். அத்துடன் முற்றிலும் செல
முற்றிலும் செவிவழி சாட்சியங்களின் அடிப்படையிலானவை, ஆதாரமற்றவையான போர்க்குற்றச்சாட்டுகள் மூலம் நலன் சார்ந்த தரப்பினரால் அவர் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியை போர்க்குற்றம் தொடர்பாக கைது செய்யுமாறு சிங்கப்பூர் சட்டம அதிபரிடம் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் கோருவது தொடர்பாக த ஐலேண்டின் கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே முன்னணி சட்டத்தரணி மனோகர டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார் என்றுவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எரிபொருள் விலை குறையும். எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் விலை குறைவிடக்கூடும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்போதைய விலை நிலவரத்தின்படி எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் குறைவடைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அடுத்த எரிபொருள் விலை திருத்தத்தின் மூலம் எரிபொருள் விலை குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முகக்கவசம் அணிவது கட்டாயமாகிறது. நாட்டில் கோவிட் தொற்று தினசரி அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது தொடர்பான புதிய பரிந்துரைகளை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. உட்புற இடங்களிலும் பொது போக்குவரத்து மற்றும் பொது இடங்களில் ஒன்று கூடும் போது முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதைய கோவிட்-19 நிலையை கருத்தில் கொண்டு இலங்கையில் முகக்கவசம் அணிவது தொடர்பான பரிந்துரைகள் திருத்தப்பட உள்ளதாக, சட்டத்தால் அமுல்படுத்தப்படாவிட்டாலும் அனைவரும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 5 கோவிட் மரணங்கள், 119 பேருக்கு தொற்று. நாட்டில் நேற்று செவ்வாய்க்கிழமை 119 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் 5 கோவிட் மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மரணமடைந்தவர்களில் 60 மேற்பட்ட 3 ஆண்களும் 2 பெண்களும் அடங்குவர். 2020 பிப்ரவரியில் இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவியதிலிருந்து இன்று வரை 665,094 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கோட்டாவை கைது செய்க, பிரித்தானிய எம்பி கடிதம், சிங்கப்பூர் சட்டமா அதிபருக்கு அனுப்பினார். கடுமையான துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை சர்வதேச நியாயாதிக்கத்தின் கீழ் கைது செய்து அவரது கடவுச்சீட்டை கைப்பற்றுமாறு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான எலியட் கோல்பாண்ட் சிங்கப்பூர் சட்டமா அதிபருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கோட்டபாய மீதான நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த சிங்கப்பூர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் என சிங்கப்பூர் சட்டமா அதிபர் லூசியன் போங்கிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் எலியட் கோல்பன் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மீண்டும் ஒரு கோவிட் அலை ஏற்பட்டால் முதல் தடுப்பூசியை மட்டும் ஏற்றியோருக்கு அதிக ஆபத்து. நாட்டில் மீண்டும் ஒரு கோவிட் அலை ஏற்பட்டால் கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸை மாத்திரம் பெற்றுக்கொண்டவர்கள் அதிக ஆபத்தை எதிர்கொள்வார்கள் எனவும், தகுதியான 14.4 மில்லியன் இலங்கையர்களில் சுமார் 7 மில்லியன் பேர் மட்டுமே முதல் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டதாகவும் சிரேஷ்ட தொற்று நோய் நிபுணர் மருத்துவர் சமிதகினிகே தெரிவித்துள்ளார். 20 மேற்பட்ட இளைஞர்கள் முதல் பூஸ்டர் டோஸை பெற தகுதியுடையவர்கள். பூஸ்டர் டோஸ்களை பெறுவதில் சமூகத்தில் தயக்கம் காணப்படுவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு கோவிட் அலை தோன்றினால் கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸை மாத்திரம் பெற்றுக்கொண்டவர்கள் அதிக ஆபத்தை எதிர்கொள்வார்கள். பூஸ்டர் டோஸ்களை பெற்றவர்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவது குறைவு என்பதை உலகம் முழுவதும் உள்ள ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. பாரிய சிக்கல்கள், ICU அனுமதி, மரணம் கூட இதனால் ஏற்படும் வாய்ப்புகள் குறைவு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எரிபொருள் வருவதில் நிச்சயமற்ற நிலை, மத்திய வங்கியின் ஆளுநர் கூறுகின்றார். நாட்டுக்கு கட்டணம் செலுத்தப்பட்டு வந்த எரிபொருள் கப்பல்களில் இருந்து அடுத்த மாத தொடக்கம் வரை எரிபொருள் தேவை பூர்த்தி செய்ய முடியும். எனினும் எதிர்வரும் காலத்திற்கான எரிபொருள் கொள்வனவு தொடர்பில் நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தனால் வீரசிங்கே கூறுகின்றார். இரு தொலைக்காட்சியில் செலகுண அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகள் அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.